ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்க, நல்லாவே இருப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான கைக்குத்தல் அரிசியில் செய்யக்கூடிய பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் மெத்தட் தான். அண்ட் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நார்மல் பாயாசத்தை விடவே இதுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கும். அண்ட் கைக்குத்தல் ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரைஸ் அப்படின்னு. ஸோ அதில் நம்ம வந்து பாயாசம் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் அடோரபுளாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க, விரும்பி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாகவே காலி ஆயிரும். இந்த பாயசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு டைஜஸ்டிவ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ வாங்க இப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைக்குத்தல் ரைஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உபரி ஆகுங்க, அதனால் நான் ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸாகவே நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒரு 45 minutes வந்து ஊற வச்சிடணும் முதல்லையே. ஸோ அதுக்காக நான் ஒரு 1/4 cup அளவுக்கு எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு நல்லா சோக் ஆகிட்டுருக்கட்டும்ங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குக்கர் எடுத்து அதில் நம்ம ஊற வச்ச ரைஸ் பாருங்கள், நல்லாவே சோக் ஆகிருக்கு. இப்போ இதை நான் வந்து இதில் போட்டுட்டு நம்ம கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுடலாம். ஏன்னா நம்ம பாயாசம் தான் செய்ய போகிறோம், நமக்கு உதிரி உதிரியாக வரணும்னு அவசியம் இல்லை, நல்லாவே குழைய இருக்கணும். இந்த கைக்குத்தல் ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட குணமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மலர்ந்த மாதிரி இருக்கும். ரைஸ் வந்து நல்லா உபரியாகும், அது அப்படியே நல்லா விரிஞ்ச மாதிரி மலர்ந்த மாதிரியே இருக்குங்க ரைஸஸ் எல்லாமே. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சு இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 whistle வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது வந்து நல்லாவே வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி விசில் விட்டு எடுத்துடலாம் குக்கரில். இது நீங்கள் பாத்திரத்தில் உலக்காய வச்சு நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து குக்கரில் தான் வைக்கிறேன். இது வந்து ஒரு 6 whistle விட்டு நம்ம எடுத்துடலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 whistle விட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க, அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாயசம் செய்கிறதுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி நம்ம இதில் சேர்க்குறோம், பச்சரிசி மாவு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயசத்துக்கு ஒரு கெட்டித்தன்மை கொடுக்கும். ஸோ ஒரு பவுல் எடுத்து அதில் நான் ஒரு 1.5 spoon அளவுக்கு இந்த பச்சரிசி மாவு போட்டிருக்கேன். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி விட்டு அதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, பாயசம் வந்து நம்ம ஜஸ்ட்டு ஸ்பூனில் வந்து எடுத்து சாப்பிடும்போது கொட கொடன்னு அப்படியே மோர் மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா. கொஞ்சம் ஸ்பூனில் எடுத்து சாப்பிடும்போது கொஞ்சம் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தான் அந்த பாயசம் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த ரைஸ் கிடைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பாயசம் வந்து கெட்டித்தன்மை ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் வந்து இந்த ரைஸ் ஃப்ளோர் வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து நான் 1.5 spoon போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அதையும். ஸோ இப்போ நம்ம வந்து பச்சரிசி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குக்கரும் பார்த்தீங்க அப்படின்னா 6 whistle விட்டு எடுத்து வச்சாச்சு, அதுவும் ஒரு ஓரமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பாயசத்துக்கு தேவையான பாலை காய்ச்சிடலாங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு 500 ml பால், அதாவது 1/2 liter அளவுக்கு பால் ஊற்றியிருக்கேன். ஸோ அந்த பாலோடவே சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து ஊற்றிக்கலாங்க. ஏன்னா வெறும் பாலுமே வந்து நம்ம கொதிக்க வச்சோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நமக்கு சீக்கிரம் வந்து அது என்ன சொல்கிறது தடையுமே இல்லாமல் கெட்டியாயிரும். ஸோ அந்த பவுல்லே கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணுங்க, பால் வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஸோ பால் கொதிக்கும் போதே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 3 ஏலக்காய் வந்து வாசனைக்காக நான் வந்து தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து பாயசம் நல்லா கமகமன்னு மணமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதி வந்துருச்சுங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பொங்கி பொங்கி வரும். நம்ம கரண்டி விட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா, பொங்கி வந்து வேஸ்ட் ஆகாது, கீழே விழாது. நம்ம கரண்டி விட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும். அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஆடை மாதிரி கட்டும், அதை கட்ட விடாமல் நம்ம அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கணும், கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் உங்களுக்கு சீக்கிரமாக சுண்டி போயிடும். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கரண்டி விட்டு கலந்துக்கிட்டே இருக்கணும். பால் நல்லாவே கொதிக்கட்டுங்க. ஏன்னா நம்ம வந்து 500 ml பால் சேர்த்துருக்கோம், கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். ஸோ ஒரு 100 ml வந்து கொஞ்சம் கம்மியாகட்டும், அது வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே கொதிக்க வச்சுக்கலாம்.
பாருங்கள் பாயசம் வந்து அந்த பால் வந்து நல்லாவே கொதிச்சுட்ருக்கு. அந்த ஏலக்காயோடு சேர்த்து அந்த ஸ்மெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமகமன்னு இருக்குங்க. ஸோ இது நல்லா வந்து நம்ம வந்து கரண்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாலை. யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய பாயசங்கள் சாப்பிட்ருக்கோம், பட் இந்த கைக்குத்தல் அரிசி பாயசம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வயிறு வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் ஹெவியான ஃபுட் எடுத்துக்கிட்டு இந்த பாயாசம் வந்து ஒரு ஒரு பவுல் சாப்பிட்டீங்க அப்படின்னா எதுவுமே வயிறு வந்து லேஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுடலாங்க, கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். அந்த பாலை பாருங்கள் சைட்லலாம் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக ஆடை பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊற்றின குவான்டிட்டி விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்கள், ஒரு 100 ml கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம ஆல்ரெடி தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதை வந்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம். ஸோ எதுக்காக பால் நல்லா காய வைக்க சொல்கிறேன் அப்படின்னா நல்லா காஞ்சதுனா தான் இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ அதுக்காக வந்து இந்த ரைஸ் ஃப்ளார் நம்ம இப்போ உள்ளே ஊற்றியாச்சு இல்லைங்களா, இது சீக்கிரமாகவே நல்லா குக் ஆயிடும் அந்த பாலோட ஹீட்டில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போவுமே பால் வந்து இந்த ரைஸ் ஃப்ளார் சேர்க்கும் போது கொஞ்சம் கெட்டித்தன்மை வந்துடும் பால், அந்த பாலோட கன்சிஸ்டன்சியே மாறிடும். ரைஸ் ஃப்ளார் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட இயல்பே வந்து நம்ம எதில் வந்து நம்ம ரைஸ் ஃப்ளார் சேர்க்குறோம் அப்படின்னாலும் கெட்டியாயிரும் ரைஸ் ஃப்ளார். அந்த மாதிரி தான் கல்லமாவும் அதே மாதிரி தான், நம்ம எதில் சேர்த்துனாலுமே அந்த ரெசிபி வந்து நல்லா கெட்டியாயிரும், திக்காயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறம் பால் வந்து நல்லாவே திக்காயிருச்சு பாருங்கள், நல்லாவே திக்காயிருச்சு. ஸோ இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க, இந்த ரைஸ் ஃப்ளார் நல்லா வேகட்டும் அதில் அந்த பாலோட. ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கரண்டி வச்சு கலந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா குக்கர் ஓப்பன் பண்ணி நம்ம கைக்குத்தல் ரைஸ் வந்து நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் எப்படி பூ மாதிரி மலர்ந்துருக்குன்னு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம எல்லாமே எடுத்து நம்ம வந்து இந்த பாலில் சேர்த்துர்லாங்க. கைக்குத்தல் ரைஸ் வந்து அன்பாலிஷ்டு தானுங்க, கையில் தானே நமக்கு அது வந்து அந்த நெல் வந்து ரெடி உமியை வந்து நீக்குவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் ஷேட் வந்து அப்படி தான் இருக்கும், பட் அது கொஞ்சம் லைட்டாக ஒரு கோதுமை கலரில் இருக்கும், பட் அதுதான் ஹைலைட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கைக்குத்தல் ரைஸ் வந்து நம்ம வேக வச்சு எடுத்ததை இந்த பால் வந்து இருக்கு இல்லைங்களா, பால் நல்லா கொதிச்சு ரெடியாயிருக்கு. இதில் வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம், நல்லாவே கலந்து விட்டுடலாம். ஸோ இந்த பாலும் இந்த ரைஸும் வந்து நல்லா வந்து கலக்கணும். ஸோ அதனால் ஒரு கொதி கண்டிப்பாக விடணும் இதில், அப்போ தான் ரெண்டுமே நல்லா மெர்ஜ் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு எவ்வளோ சுகர் தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம சுகர் கூட சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம் தான் இனிப்பு. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். அதேமாரி ஒரு சின்ன குறிப்பு, இதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு ஒயிட் கலர் பிடிக்காது, லைட் ஒரு எல்லோயிஷ் ஷேட் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் ஃபுட் கலர் எடுத்து அதை கொஞ்சமாக வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு லைட்டாக ஒரு எல்லோயிஷ் ஷேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இல்லை ஒயிட்டாக தான் சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்க வேண்டாம், நான் வந்து ஃபுட் கலர் எதுவும் சேர்த்துக்கல. ஸோ இப்போ சர்க்கரையும் போட்டாச்சுங்க, இதோட சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே பபிள்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ பால், அந்த ரைஸ், அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்துருச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து இந்த முந்திரி, திராட்சை, நட்ஸ் எல்லாம் தாளித்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் கீ எடுத்திருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி வீட்லேயே வந்து ஹோம்மேட் நெய் வந்து எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க போய் நம்ம சேனலை பாருங்கள், நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நெய் நல்லாவே காஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து நான் வந்து முந்திரி, திராட்சை போட்டிருக்கேன், நீங்கள் வந்து இதில் பாதாம், பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸு. ஸோ இப்போ வந்து தாளிச்சு கொட்டியாச்சுங்க, அவ்வளோதான் நம்மளோட கைக்குத்தல் பாயாசம் வந்து கைக்குத்தல் அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கைக்குத்தல் அரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.